தினமலர் வாசக பெருமக்களுக்கு இந்த காத்தாடி ராமமூர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்தியா ராமமூர்த்தின்னு எத்தனையோ ராமமூர்த்திகள் இருக்கலாம், பட் காத்தாடி ராமமூர்த்தின்னு ஒரு ஆள் தான் இருக்க முடியும். சார், காத்தாடி மேலே கோபமாக இல்லை சார், மாஞ்சா மேலே தான் கோபமாக இருக்கு. இப்போ இருக்கிற இந்த நவீன மொபைல்னு சொல்லலாம், அதில் என்ன இருக்குது என்னன்னு தெரியாமலே இதை பார்த்துக்கிட்டு பொழுதுபோக்கிறதுக்காக நேரம் செலவாகிறதுனால நாடகத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு ஈர்ப்பு இல்லை. இப்போ நகைச்சுவைங்கிறது கேள்வி கூட்டாக போயிடுதோ. நடிகர்களுக்கு அடைமொழி தேவையா? சிவாஜி சாருக்கு வந்து சிவாஜியை விட சிவாஜி கணேசனால்தான் சிவாஜிக்கே பெருமைங்கிற மாதிரி அந்த அடைமொழி அந்த காலத்துலேருந்தே தேவைப்பட்டிருக்கு. நடிகை வயல் எம்ஆர் ராதாலேருந்து ஆரம்பித்து அந்த காலத்தில் எம்கேடி பாகவதற்கு நிறைய அடைமொழிகள் இருக்குது. தேங்காய் சீனிவாசன் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஈஸியாக ராமமூர்த்தின்னு எத்தனையோ ராமமூர்த்திகள் இருக்கலாம், பட் காத்தாடி ராமமூர்த்தின்னு ஒரு ஆள் தான் இருக்க முடியும். அதனால் அடைமொழி கலைஞர்களுக்கு முக்கியமாக ரொம்ப தேவைப்படுது. எல்லா துறைகளிலும் அந்த அடைமொழி உள்ளவர்கள் எப்போதுமே இருக்கிறார்கள். இப்போ உபன்யாசம் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்தந்த ஊரை சேர்த்து வச்சு அந்தந்த பேரை சொல்லுவாங்க. அப்போது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு, அதாவது இன்னார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடைமொழி ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான எண்ணம். உங்கள் நாடகங்கள் எத்தனை முறை மேடையேற்றப்பட்டுள்ளது? கிட்டத்தட்ட 7500 முறை மேலே ஏறி இருக்கும் எல்லாம். அதாவது என்னுடைய நாடக வாழ்க்கை சோவில் ஆரம்பித்தது 1960. 1960 வரைக்கும் சோ ஒரு விவேக் கேஃபே நேஷனல் பிள்ளை தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். 66 அப்புறம் தான் எங்களுடைய சொந்த குழுவான ஸ்டேஜ் கிரியேஷன்ஸுங்கிறத ஆரம்பித்தோம். அது வரைக்கும் அதுலேருந்து ஆரம்பிக்க பார்த்திங்கன்னா 53லேருந்து காலேஜ் நாடகங்களே நடிக்க ஆரம்பித்தா கிட்டத்தட்ட 7500 முறை மேலே மேடை ஏறி இருக்கேன். நாங்கள் கிட்டத்தட்ட 46 நாடகங்கள், புது நாடகங்கள், அதாமே அப்பப்போ புது நாடகங்கள் அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம். நாடக வளர்ச்சிக்கு நாடகத்துறை செய்ய வேண்டியது என்ன? நாடக தற்போதைய வளர்ச்சிக்குன்னா நாடகம் என்றைக்குமே வளர்ச்சி குறைஞ்சதாக நான் நினைக்கவே இல்லை. இன்றைக்கும் நாடகத்துக்கு நிறைய ரசிகர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நாடகத்துக்கு வருகின்ற ரசிகர்களுடைய எண்ணிக்கை ஓரளவு கொஞ்சம் குறைச்சலாக இருக்குங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். அதுக்கு காரணம் வீட்டில் இருந்தபடியே டிவியில் பார்க்க முடிகிறதோ பார்க்க முடியலையோ பல நிகழ்ச்சிகள் வருது. அது சும்மாவாவது சேனலை மாற்றிட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து 1:30 பொழுது போயிடுது. வெளியில் போய் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குது. அதனால் ஆனால் நாடக வளர்ச்சிக்கு இளைஞர்கள் இப்போ நிறைய பேர் நடிக்கிறதுக்கு வராங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வர்றதுக்கு அந்த இளவட்டம்னு சொல்லுவோமே, அந்த 20-35 வயசுக்குள்ளே இருக்கவங்கெல்லாம் வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் இப்போ இருக்கிற இந்த நவீன மொபைல்னு சொல்லலாம். அதுலேயே ஏகப்பட்ட வேண்டாத விவகாரங்கள் நிறையா இருக்குது. அதை வச்சுக்கிட்டே அது குறிப்பாக அதில் என்ன இருக்குது என்னன்னு தெரியாமலே இதை பார்த்துக்கிட்டு பொழுதுபோக்கிறதுக்காக நேரம் செலவாகிறதுனால நாடகத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு ஈர்ப்பு இல்லை. அதை எப்படியாவது 1 தடவை 2 தடவை அவங்களுக்கு நாடகத்தை வந்து பார்க்க வச்சுட்டோன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நிறையா நாடகத்துக்கு இளைஞர் கூட்டம் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாடகத்தின் அடுத்த கட்டம் என்ன? டெக்னிக்கல் அட்வான்சஸ் நிறைய வந்திருக்கு. இப்போ பார்த்திங்களா, முன்ன மாதிரி படுதா போட்டு சிவா போடுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வந்து இப்போ எல்இடி ஸ்க்ரீன் போட்டு அந்தந்த காட்சிகளை அப்படியே கொண்டு வந்து நேரடியாக திரையில் காமிக்கிற மாதிரி வந்திருக்கு. போக போக என்ன முன்னேற்றங்கள் வருங்கிறது இப்போ நாம் கணிக்க முடியாது, சொல்லவும் முடியாது. உங்களது துப்பறியும் சாம்பு போன்ற தொடர்களை இணையதளங்களில் பார்க்க முடியுமா? துப்பறியும் சாம்புகளை பார்த்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 30-40 கேரக்டர் வருது, 10-12 லொக்கேஷன்ஸ் வருது. அது மேடையில் ஒரு காலத்தில் போடும்போது சௌரியமாக இருந்து, இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் படத்துக்கு பணத்தை பிரதானமாக வச்சு நாடகம் நாங்கள்லாம் போடலை. ஏன்னா நாடகத்தில் நடிக்கிறவங்க எவனும் பணம் சம்பாதிக்கிறதா எனக்கு தெரியாது, கையை விட்டு காய்ச்சி போகாமல் இருந்தால் சரிங்கிற மாதிரி தான். அதனால் இப்போ காலகட்டத்தில் போடுறது கட்டமாக இருக்குது. ஆனால் தூர்தர்ஷனில் நாங்கள் துப்பறியும் சாம்புவை 3 வாரமாக பண்ணியிருக்கேன். அது தூர்தர்ஷனில் இட் இஸ் அவைலபிள். அது யூடியூப்பில் வரதா வரலையான்னு தெரியாது. ஏன்னா யூடியூப்பில் போடுறதுக்கு ஃபுல்லாக போட முடியாது, பார்த்து பார்த்தா அது தான் போடுறாங்க. இப்போ என்னுடைய ஒரு மிகச்சிறந்த நாடகமான ஐயா அம்மா அம்மாங்கிறது திரு கிரேசி மோகன் எழுதி கொடுத்த நாடகம், எங்கெங்கே உலகத்தில் தமிழர்கள் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நிச்சயமாக இந்த கேசட் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால தான் ஷாம்பு அல்லது அப்புசாமிங்கிறதுலாம் கொஞ்சம் பின்னடைஞ்சிருக்க வழிய ஒரு காலத்தில் இப்போ நான் போட முடியாது, என்ன மாதிரி 100 ஆளை தயார் பண்ணி துப்பறியும் சாம்பு போடணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏற்பட்ட கேலி அவமானம் குறித்து? யாருமே வந்து கேலியோ இல்லை அவமானமோ பட வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா
ப்ராபப்ளி சினிமாவில் நடிக்கிறவங்கள வேணால் ஒரு காலகட்டத்தில், அதாவது நான் சொல்கிறது 60-50 முன்னாடி வேணால் கூத்தாடி கீத்தாடின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் அமைச்சூர், உண்மையாக சொல்லப்போனால் நாடக வளர்ச்சிக்கு, அதாவது அமைச்சூர்ஸ், அமைச்சூர்ஸ்னு சொன்னால் மனோகர் சார் எங்கள்கிட்ட ரொம்ப கோச்சுப்பார், நான் ப்ரொஃபஷனல் சொல்லுங்கள், ஏன்னா நீங்களும் நடிக்கிறீங்க நாங்களும் நடிக்கிறோம், நீங்கள் ஃப்ரீயாக நடிக்கிறீங்க நாங்கள் காசு வாங்கிட்டு கிடையாது நடிக்கிறோம், அதனால் ப்ரொஃபஷனல்ஸ் நான் ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லுங்கன்ட்டு. அவங்க தான் நாடக வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு முன்ன நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் நாடக தொய்வு ஏற்பட்டு, அதாவது ப்ரொஃபஷனல் நாடக குழுக்கள் கொஞ்சம் நலிவடைந்த நேரத்தில், இந்த நான் ப்ரொஃபஷனல், அதாவது ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு அங்கே வந்து ட்ராமா நாடகம் போடுறவங்களால தான் தமிழ் நாடக உலகத்தை ஓரளவு சீர்படுத்தி நடத்தி கொண்டு போக முடிஞ்சது. அலுவலகத்தில் பணிபுரிந்தபடி எப்படி நாடகத்தில் நடிக்க முடிந்தது? ஆஃபீஸில் இருந்த வரைக்கும், ஆஃபீஸில் வேலை பார்த்த வரைக்கும் நான் அதிகம் இந்த கலை உலகத்துக்கு சேர்க்கிறதே கிடையாது, அது தனி இது தனி. ஆஃபீஸில் வந்து எங்கிட்ட ஏதாவது யாராவது ட்ராமா விஷயமா பேச வந்தால் கூட, சார் 5 மணிக்கு மேலே நம்ம பேசுவோம், இப்போ உங்களுக்கு அஃபீஷியலாக ஆஃபீஸ் விஷயமா ஏதாவது பேசணுமா ஏதாவது கேளுங்கன்ட்டும். ரெண்டாவது, அதே மாதிரி நான் சரியாக வேலை செய்யலைன்னா 30-36 வருஷம் கம்பெனியில் வச்சுருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் ரெண்டு இடத்தையும் சீர்தூக்கி ஓரளவு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த ரயில் தண்டவாளம் மாதிரி ரெண்டு ஒன்றும் சேராமல் அதே சமயம் ரெண்டு பாதையும் அழகாக அழைத்துட்டு போகக்கூடிய ஒரு வசதியும் பொறுமையும் ஆண்டவன் எனக்கு கொடுத்தான், அதனால தான் இவ்வளோ தூரம் நடத்த முடிஞ்சுது. அலுவலக பணி நாடகத்திற்கு இடைஞ்சலாக இருந்ததா? அதை நான் வச்சுக்கிறதே கிடையாது, ஏன்னா எங்களுக்கு வந்து வாரத்தில் 5 நாட்கள் தான் வேலை நாட்கள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்குமே லீவு. பட் சனிக்கிழமை ஞாயிற்றுக்குமே லீவுங்கிறதுக்காக நான் ஆஃபீஸ் போகாமல் இருக்கிறது இல்லை, நான் ஆஃபீஸுக்கு, ஏன்னா நான் ஆஃபீஸில் மேனேஜராக இருந்தேன், ஆஃபீஸ் சாவிலேருந்து கேஷ்பேக் சாவிலிருந்து எங்கிட்ட ஒரு கியூ உண்டு, அதனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்குமே நான் ஆஃபீஸ் போய் ஏதாவது பெண்டிங் இருந்தால் அதை முடிச்சுட்டு இந்த பாக்கி இருந்து அதை வச்சு கலை உலக ஏதாவது நாடகத்தில் நடிக்கும்போது ஆஃபீஸில் பெண்டிங் வச்சுட்டுமேங்கிற எண்ணமே வராத வரைக்கும் இப்போ ஆஃபீஸ் வேலையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவோட தான் நாடக மேடையில் ஏறுவேன், அதனால் எனக்கு அந்த பிரச்சனை வந்தது கிடையாது. இன்றைய திரைப்பட காமெடி குறித்து உங்கள் கருத்து? சார், நான் தெரிய சினிமாவே பார்க்கறது இல்லை சார், ரொம்ப நாள் ஆச்சு சார், அது ஏன்னா அது வந்து என்னால் ஜீர்ணிக்க முடியல, அந்த நகைச்சுவையை வந்து செந்தில் கவுண்டமணி காமெடியே வந்து வந்து ஓரளவு ஒரு கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் நகைச்சுவையை ரசித்தன வழிய, ஒரு ஒரு வேளை வடிவேலனுடைய டைமிங், சுருளி ராஜனுடைய டைமிங்லாம் எங்கே இருந்தது அந்த டைமிங்லாம் போய் இப்போ நகைச்சுவைங்கிறது ஒரு கேலி கூத்தாக போயிடுச்சோங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். பிடித்த காமெடி நடிகர் அன்றும் இன்றும்? என்றுமே எனக்கு பிடிச்ச வரைக்கும் ரெண்டு பேர், ஒன்று டிஆர் ராமச்சந்திரன், இன்னொன்று டிஎஸ் பாலியா சார். நீங்கள் ரொம்ப பேர் எல்லோரும் நாகேஷ் கேஷ் சொல்லுவாங்க, நாகேஷ்லாம் என்னுடைய கவுண்டர் பார்ட், ஏன்னா நான் நடிக்க ஆரம்பித்த பிறகு தான் நாகேஷே நடிப்புக்கு வந்தவர். பட் அதில் அவர் ரொம்ப சீரியஸாக சினிமா உலகத்தில் இன்வால்வ் பண்ணிட்டு போனதுனால அவரால் அவர் வந்து பிரபல நகைச்சுவை நடிகராக இருந்தார். எனக்கு சினிமாங்கிறது நாடகத்துக்கு ஒரு ஊன்றுகோலாக தான் வச்சுட்டு இருந்தேன் வெளியே, சினிமாவில் அவ்வளோதான் ஈடுபாடு இல்லை, அதனால் நகைச்சுவைன்னு பார்த்தா எல்லோரும் என்எஸ் கிருஷ்ணன் சொல்லுவாங்க, என்எஸ் கிருஷ்ணன் வந்து கூட வெறும் டெலிவரி டைலாகில் ஒரு அவர் அவருடைய பஞ்சிங்கிறது தான் ஜாஸ்தி, பட் முகபாவங்கள் நடிப்பு அப்படின்னு பார்த்தா டிஆர் ராமச்சந்திரனும் டிஎஸ் பாலியாரும். மக்கள் காத்தாடி மேல் கோபமாக இருக்கின்றனர், இதற்கு நீங்கள் தீர்வு சொன்னால் எப்படி இருக்கும்? சார், காத்தாடி மேலே கோபமாக இல்லை சார், மாஞ்சா மேலே தான் கோபமாக இருக்காங்க, நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் வார்த்தையை. காத்தாடினால் எந்த தப்பும் இல்லை, அது மாட்டுக்கு மேலே போய் அழகாக பறந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் இந்த நூலை பிடிச்சி இழுக்கிறீங்களே, அது இந்த அரசியல்வாதிகள் மாதிரி யாரை யாரை பிடிச்சி இழுக்கிறதுன்னு தெரியாமல் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதனால் வர ஆபத்துகள் தானே வெளிய, காத்தாடி மேலே தப்பு இல்லை. 81 வயதிலும் நாடகங்கள் நடத்தி வருகிறீர்கள், மயிலாப்பூர் மாட வீதிகளில் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கிறீர்கள், எப்படி இருக்கிறது? வயசுங்கிறது ஒரு கணக்கு தான், உங்களுக்கு மனசு தான் முக்கியம், டூ வீலரில் பறக்கிறேன்னு சொன்னாலே அதுவே தப்பு, அது ஏற்பட்டு பிரச்சனையில் கொண்டு விடுவோம். நான் டூ வீலரில் சைக்கிளில் கூட கொஞ்சம் வேகமாக போகிறேன்னு சொல்லுங்கள் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கார் டிரைவிங் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் கீர் வந்ததுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் வழியே, சாதாரண பழைய வண்டியில் நான் மாறுதி 800 மாதிரி வச்சுருக்க வண்டியில் கீரை மாற்றி கிளச்சை போட்டு வரதுக்குள்ளே ஸ்கூட்டரில் இது மட்டும் கையை பிடிச்சி சுருப்பினா அது மட்டும் போயிட்டுருக்கு, பிரச்சனை இல்லாமல் போகிறது. நாம் கொஞ்சம் மெதுவாக ஜாக்கிரதையாக போனால் பிரச்சனை இல்லை, அண்டு மாட வீதி மாத்திரம் இல்லை, 15 கிலோமீட்டர் சுற்று வட்டார எல்லா இடத்துலையும் நான் ஸ்கூட்டரில் தான் போகிறேன். ரெண்டாவது, வசதி பார்க்கிங்க்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தற்போது நடிக்கும் நாடகம்?
இப்போ நடிச்சிருக்கிறது நன்றி மீண்டும் வாங்கன்னு திரு எஸ் எல் நானு அவர்கள் எழுதி நாடகம். எஸ் எல் நானு தான் எங்களுக்கு இப்போ மேனேஜர், அவரும் என்னுடைய நெவ்யோ சீனிவாஸ் அவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ நாடக குழுவை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா 81 வயசாகிட்டு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்பப்போ பண்ணுற தப்புகளை சுட்டி காட்டுவேன். நன்றி மீண்டும் வாங்கன்னா அதாவது எந்த தொழிலும் கெடுதல் இல்லை, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பெரிய ஒயிட் காலர் ஜாபு, இது வந்து இப்படி தொழில் இப்படி தொழில் அப்படிங்கிறது இல்லை. இப்போது இங்கே குப்பை போட்டவங்க சாதாரண ட்ரெஸ்ஸில் வரான், இதே அமெரிக்காவில் குப்பை எடுக்கிறவரும் யூனிஃபார்மில் வரான், அவ்வளோதான் வித்தியாசம். வழியாக ரெண்டு பேரும் குப்பையை தான் எடுக்கிறாங்க. அதனால் செய்கிற தொழிலில் வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் வந்து அக்கறையோடு செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த நாடகத்தினுடைய கருத்து. ஏதாவது கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாக பேசியிருந்தால் அது என்னுடைய சொந்த கருத்து என்று ஏற்றுக்கொண்டு, ஆனால் நாடகத்துக்கு உங்களுடைய பரிபூர்ண ஆதரவை கொடுக்கும்படியாக பணிவொன்றுடன் கேட்டுக்கொள்கிறேன். தினமலருக்கு மறுபடியும் நன்றி, வணக்கம்.